எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பூவி பேசுகிறேன். இன்றைக்கி நான் நினைத்தால இன்னைக்கும்ன்ற தலைப்பில் என்ன பேச போகிறேன், நம்ம சின்ன வயசில் ரசிச்சு ருசி சாப்பிட்ட சிற்றுண்டிகள் பற்றி தான். இப்போ இருக்க பசங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் போதவே மாட்டேங்குது. ஆனால் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்தப்போ பாட்டியோ அப்பாவோ 50 காசோ 1 ரூபாவோ கொடுத்தா கூட அது சந்தோஷமாக தெருமுனையில் இருக்க பாட்டி கடைக்கு தூக்கிட்டு ஓடி போவோம். என்னதான் டெய்ரி மில்கை மெல்ட் ஆக்கி நக்கி நக்கி சாப்பிட்டாலும் கையில் கட்டி விட்ட வாட்ச் மிட்டாயை சப்பி சப்பி சாப்பிட்றதுக்கு ஈடாகுமா? பசி இருந்தால் நீ நீயாக இருக்க மாட்டேன்னு சொல்லி விளம்பரம் பண்ணுற ஸ்னிக்கர்ஸ் நம்மளோட 2 ரூபா பர்ஃபிக்கு ஈடாகுமா? கண்ணா லட்டு தின்ன அசையான்னு கேட்குற ஷார்ட்ஸை விட இன்னொரு லட்டு வாங்கிக்க கண்ணான்னு சொல்கிற பொட்டி கடை பாட்டியோட ரவா லட்டு வேற லெவல். என்ன தான் செலவு பண்ணி கிண்டர் ஜாய் வாங்கினாலும் 1 ரூபா கிட்ஸ் வந்தால் மாஸ். காஸ்ட்லியான டார்க் சாக்லேட் கூட நம்ம ஊர் கமர் கட்டிக்கிட்ட தோத்து போயிடும். நம்ம 5 ரூபா கோலி சோடா முன்னாடி ரெட் புல்லு மான்ஸ்டர்னா எம் மாத்திரம். என்னதான் டார்க் ஃபேண்டஸ்டி ஓரியோன்னு வந்தாலும் நம்ம குருவி ரொட்டி மாதிரி வருமா? இப்படி அந்த காலத்தில் எல்லாம் சுவையாகவும் சத்தாகவும் விலை குறைவாகவும் இருந்துச்சு. இப்போவும் இருக்கு, சத்தானதா விலை குறைவானதா தான் இருக்கு, ஆனா நம்ம தான் வாங்குறது இல்ல. இவ்வளவு நேரம் இந்த பண்டங்கள்லாம் நமக்கு எமோஷனலா எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம். இப்போ எக்கனாமிக்கல் வியூவை கொஞ்சம் பார்க்கலாமா? இப்போ வந்து பிஸ்கட்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கலனாலும் பல நாடுகள்ல பலர் வாங்க தான் போறாங்க. ஆனா இந்த தேன் மிட்டாய் சோன் பப்படி எல்லாம் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல தயாரிச்சு நம்ம ஊர்ல மட்டும்தான் வியாபாரம் செய்யறாங்க. நம்ம வாங்கல அப்படின்னா வேற யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம வாங்கினா மட்டும்தான் அவங்களுக்கு வருமானம். நம்ம சாப்பிடுற ஒரு கமர்கட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு கடைக்கோடியில ஒரு கிழவன் கிழவியோட வருமானம் இருக்கு. நம்ம சாப்பிடுற ஒரு பொறி உருண்டைக்கு பின்னாடி ஒரு குடும்பத்தோட பொருளாதாரமே அடங்கி இருக்கு. இனிமையாவது நம்ம பிள்ளைங்களோட பிறந்த நாளுக்கு காஸ்ட்லியான சாக்லேட்ஸ் வாங்கி கொடுக்காம தொடர்வண்டி நிலையங்கள்ல பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் வைக்கிற பர்ஃபி பேக்கெட்ஸ் வாங்கி கொடுங்க. சுவையானதை உண்டு சுகமாக வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். நன்றி. உறப்புத்தான்.